இன்றைக்கி நம்மளோட சேனலில் அவ்வளோ உப்புமா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் பேன் வச்சு கடுகுளுத்த பருப்பு போட்டிருக்கேன். கடுகுளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய மார்னிங் டிஃபனாகவும் ரெடி பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்கில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சு அவ்வளோ ஃபுல்லாக அதில் கொட்டி முழுகிற அளவுக்கு வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, வேணால் கிளறி விட்டுக்கோங்க. இதை கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோ. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அவ்வளோ நம்ம பூரை வச்சுருந்ததை எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களோட டேஸ்ட்டான அவ்வளோ உப்புமா ரெடி ஆகிடும். குயிக்காக செய்யக்கூடிய அவ்வளோ உப்புமா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சேன்.